இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருக்கு ஜட் பிரிவு பாதுகாப்பு, மத்திய அரசு அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு நிறைவு. உத்தவ் தாக்கரே சிவசேனா 21, காங்கிரஸ் 17, தேசியவாத காங்கிரஸ் 10 தொகுதிகளில் போட்டி. கடலூர் பாமக வேட்பாளர் சங்கர் பச்சானுக்கு கிளி ஜோசியம் பார்த்தவர் கைது. கிளியை கூண்டுக்குள் அடைத்து வைத்ததால் வனத்துறை நடவடிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் திருமாவளவன். தமிழ்நாட்டிற்கு தனிக்கொடி உருவாக்கப்படும் என வாக்குறுதி. 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். சென்னையிலிருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயில் இயக்கம். கோடை விடுமுறையை முன்னிட்டு தென்னக ரயில்வே அறிவிப்பு. கடல் நீர் உட்புகுவதால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 1000 கன அடி நீர் திறப்பு. திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நடுக்கடலில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தொடர்ந்து உயரும் தங்கம் விலை. சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 53,360 ரூபாய்க்கு விற்பனை. உகாதியை முன்னிட்டு 10 டன் மலர்களால் திருப்பதி ஏழுமலையான் கோயில் அலங்கரிப்பு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். IPL தொடரில் ஹைதராபாத் அணியின் அதிரடி தொடருமா? பஞ்சாப் அணியுடன் இன்று பலப்பரீட்சை.